ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு சொல்கிறேன், 3/4 கிலோ மட்டன், 3/4 கிலோ ரைஸ். மட்டனுக்கு ஈக்குவலாக ரைஸோட ரேஷியோ இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஃபர்ஸ்ட் மசாலா பேஸ்ட்லாம் அரைக்கணும். இப்போ என்னென்ன பேஸ்ட் அரைக்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க டம்ளர் அளவு 200 ml, அதில் மெஷர் பண்ணி தான் நான் கப்பில் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சின்ன வெங்காயம், அதில் பாதி பூண்டு, அதுலேயும் பாதி இஞ்சி. இஞ்சி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கனாலே போதும், செதஞ்சிரும். அதை எடுத்து இப்போ நம்ம கப்பில் வச்சுப்போம். நெக்ஸ்ட் பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு இஞ்சியை வந்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது வாயில் மாட்டுச்சு அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இஞ்சியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. மிக்சியில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்சியை குலுக்கி எடுத்துட்டோம்னா அந்த மசாலாஸ் எல்லாம் வந்துடும். அந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுப்போம். அடுத்த ஸ்டெப்பு மட்டனை வேக வைக்கணும். அதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதில் வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். கூடவே 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். இப்போ குக்கரை மூடி 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசிலோட அளவு வந்து மட்டனை பொறுத்து மாறும். ஒரு சில மட்டன் சீக்கிரமே வெந்துடும், ஒரு சில மட்டன் 10 விசில் விட்டாலும் வேகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணினாலே சீரக சம்பா பிரியாணி தான். பாஸ்மதி ரைஸ் ஜாஸ்தி செய்ய மாட்டோம். அடுப்பில் வந்து பிரியாணி பாத்திரம் ஏற்றும் போது தான் நான் அரிசியை வாஷ் பண்ணி ஊற வைப்பேன். ஏன்னா நம்ம வதக்கிற டைமில் அரிசி ஊறிடும், அந்தளவுக்கு ஊறினாலே போதுமானது. இப்போ நான் 3/4 கிலோ அரிசியை 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி இப்போ பிரியாணி தாளிச்சு விட தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகாய், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பாதி லெமன், தயிர், மிளகாய்த்தூள், நெய், நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா 3 பேஸ்ட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, வேக வச்ச மட்டன், ஊற வச்ச அரிசி, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய், தண்ணி. பிரியாணினாலே கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக வரும். அதே மாதிரி மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல பசவுத்தன்மையோட டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 100 ml கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வாசனை பொருட்கள் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு டேஸ்ட்டு வதக்கிறதுல தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு பொருள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி அதோட பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு 1/1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வந்துருச்சு. அடுத்து நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் அதே மாதிரி எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகி மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். இது அப்படியே 1-5 நிமிஷம் வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, மட்டன் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி விட்டேன். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு மட்டனில். இப்போ பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போனது 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சோம் இல்ல மட்டன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மட்டன் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். அதுக்கு 10 நிமிஷம் மட்டனை நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு, மட்டனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும்.
தண்ணி மெஷர் பண்ணும்போது மட்டன் வேக வச்ச தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். எனக்கு வந்து 3/4 கிலோ அரிசிக்கு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ மொத்தமாக 10 டம்ளர் தண்ணி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பாத்திரத்தில் விட்டுக்கலாம். தண்ணி வந்து சீக்கிரம் கொதிக்கணுங்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரை லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஊற வச்ச அரிசியும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் நல்லா கலந்து விடணும். அப்போதான் வந்து ரைஸ் வெந்து வரும்போது ஒரே மாதிரி இருக்கும் கலர். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி வந்து பாதி குக் ஆனதும் நம்ம தம்ல வச்சிடலாம். அரிசி இந்த அளவுக்கு வெளியே தெரியற மாதிரி குக் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம தம்ல வச்சு குக் பண்ணலாம். அடுப்புல ஒரு பழைய தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிருவேன். சோ பிரஷர் வெளியே போகாத மாதிரி உள்ளேயே செட்டில் ஆயிரும். அந்த ஹீட்லயே பிரியாணி நல்லா சூப்பரா பொல பொலன்னு குக் ஆயிரும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டேன். தம்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு தம் உடைச்சு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா நல்லா பொல பொலன்னு நல்லா ஈவனா குக் ஆகி ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு அதே வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சிடணும். மறுபடியும் ஆஃப் பண்ணி நம்ம தம்ல வைக்கிறோம். இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணியை ஒரு கலக்கு கலக்கிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான மட்டன் பிரியாணி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டல் போகணும்னு அவசியமே இல்லை. அதை விட சூப்பரான டேஸ்ட்ல நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி அட்டகாசமாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிறேன். பாய்.